நம்ம தமிழ் வில்லு பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டி டீமோட இன்னொரு சேனல் தான் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனல் உள்ள வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆதரவு தாருங்க. சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நல்ல வயது அழகான குழந்தையாக வீட்டி அம்மனா இந்த மாயாண்டி சுடலை வருகின்ற போது அவனே மாதானத்தில் எப்படி பணம் வந்து கொண்டிருக்கின்றது? தாயா தர மகளா தாய் வீடு வந்த மகன் குட்டி ஐயம்மகா தாயா தர மகளா தரப்பிள்ள சூரியா எட்டு மாத்த சூலியவள் இறந்து போன பெண் மகளை கழுவி கொடுப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து சுடுகாடு கொண்டு வந்து எருவடிக்கு பேரம் வைத்து ஈரமண்ண மேலோட்டு பேச்சி மணி பேச்சி மகனை அழைத்தாளே மகனிடத்தில் சொல்லுகிறார் என் மகனே சுடலை ஐயா ஐயா எனது இரு கண்மணி மூன்றத்தை பாரு ஐயா மகனான சுடலை ஐயா பலத்த சுத்தி எடத்தவாடா மகனுகார மண்டி போடு எடத்த சுத்தி வளர்த்தவாடா ஐயா எனதுகார மண்டி போடு முட்டத்தை பிரிக்கலாமே முழு பணத்தை இழுக்கலாம் வேச்சி மகன் மாயாள் ஏ அம்மா அம்மா மாய பேச்சி அம்மா ஐயா மகனாடினாட பிள்ளை பால் குறித்து வளர்ந்த மகன் பச்சை பணம் தின்று பழக்கமில்லை கொஞ்சம் கையில் அடித்து புள்ள வாயில் ஊட்டு அம்மா தின்று ருசி பார்த்து அவனே ருசியாயிருந்தா நொடி பொழிவில் சாப்பிடுவேன் என்று சொல்லவும் அவையா பார்த்தாலே மாயப்பே
அதனை தாய் எடுத்தாளே போட்டாளே குஞ்சு எடுத்தாளே தனமாவு போல் இருந்த உடனே அப்பன் செஞ்சுடல மாயாண்டி நினைக்கிறார் அவனே அம்மா கையால் நமக்கு அறவையும் நிறையா இந்த கையால் தந்தா சண்பயரும் நிறையா மலபோல வடிவம் கொண்டும்
வீரமாய் இருக்கும் போது ஈஸ்வரி பார்வதி இறைவனிடம் எது சொல்வாய், ஈஸ்வரனே பகவானே என்னுடைய செய்தியே பிள்ளையுடைய ஆசையாரே, நான் உங்களை மறந்திருந்தேன் மோகனுடைய ஆசையாரே, பிள்ளையை மறந்து கைலாசத்தில் கணப்பொழுதும் ஆகாது, கண்டிப்பாவும் பூலோகம் போக வேண்டும் என்பதாக பார்வதி சொல்லவும் பகவான் பார்வதிக்கு சொல்லுகிறார். ஏ பார்வதி, ஓ மகனை பற்றி சொல்றேன் கேட்டியா? சொல்ல மகன் எப்படி ஆள் தெரியுமா? இவன் உண்மையும் மாறியா உலகத்தையும் அறியாண்டி என்னையும் அறியாண்டி ஏழு கையிலாசத்தையும் அறியாண்டி தாய் வேட்டி தேடாண்டி கவர்ந்து போய் திம்பாண்டி வேயாண்டி பிச்சாண்டி மெனத்து போய் திம்பாண்டி அம்மா சுடுகாடு போவாண்டி சுட்ட பேணம் திம்பாண்டி சுடுகாடே போவாண்டி சுடுகாடே போவாண்டி சுட்ட பேணம்
போற கோரமாயாள். பூலோகம் போ என்று சொன்னால் என்ன கேட்பானோ தெரியவில்லை என்று மகனே மாயாண்டே எனது இரு கண்மணியே மாண்டபனம் சென்றிய கைலாயத்தில் மகனே நீ இருக்காதேடா. வேண்டாம் வேண்டாம் பூலோகம் போ மகனே வேட்டி மழத்த மாயாண்டே பூலோகம் போயிருந்து சொன்ன பிறகு அவனே பேச்சு மகனாகிய மாயாண்டி என்ன சொன்னா தெரியுமா? ஆமா அப்பா நீ போன்னு சொன்ன பிறகு பூலோகத்திலே நான் போகாம இருப்பதில்லை. இல்லை இல்லை நான் கைலாசத்தில் இருக்க தயார் இல்லை. அப்பா மரியாதார் தரவாசல் மிதியாதிருப்பது ஒரு கோடி வரும். ஒரு கோடி தமிழ் மூதாட்டி சொன்ன புதுமையான வாக்கு. ஆமா அதுபோல போறேன். கைலாசத்தில் பிறந்த எனக்கு எப்பா பெற்றதும் நீதான், வளர்த்ததும் நீதான், பிறந்த நாடு கொண்டாடி அப்பம் பிறந்த நாள் கேட்ட போது பெரியோகம் கேறி சொல்ல ஏ மகனே அமையா நீ 16 நாளையே இந்த வரத்து வந்துட்டியப்பா. அப்பா மகனே ஓராண்டு காலத்துக்கு உன்னை பாதுகாத்து பிறந்த நாள் கொண்டாடி உன்னை அனுப்பும் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாதப்பா. மகனே உன்னை பாதுகாக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. இப்பமே நீ கைலாசத்தை விட்டு போனும்னா. ஆமா அப்பா நான் கேட்கிற பிறந்த நாள் அதுவல்ல, ஓராண்டு கால வயது நிறைவு விழா இல்ல. அல்ல அல்ல அப்பா எனக்கு பிறந்த நாள் எப்படி தரணும்? பார்வதியும் அம்மை அப்பா ரெண்டு பேரும் ஆறி கைலாடும் தன்னை காப்பு கட்டி நோம்பு கட்டாயமாக கொண்டு எட்டோடு எட்டு நாளா இருக்கணுமே வரதமாக எட்டாவது நாளை ஏழு கைலாசம் தன்னறியலை கண்ணி மூலை இடமாறி மண்ணால் ஒரு வீழம் ஓட்டு மாயாண்டி என்று எழுதி வைத்து கொட்டக பந்தல் போட்டு குலவாழை தாய நாட்டி வாழையுடன் கமல் நாட்டி அரங்கார பந்தலி மாயாண்டி என்றனுக்கு வியாழக்கிழமை குடியழைத்து வெள்ளிக்கிழமை கூட போட்டு ராம கூட வேலை தகப்பனான பரமசிவோ மண்டனையை பூசணுமே போடணுமே இந்த மாயாண்டிக்கு ஆடணுமே தாயான பார்வதி அவள் மஞ்சனையில் பூசணுமே மாலைகளுக்கு போடணுமே மாடத்திற்கு ஆடணுமே அப்படி ராம கூட தன்னறி ஒரு ஓட்டு அரிசி பொங்கி ஒரே படப்பா போட்டு போட்டு முட்டை முருங்கக்காய் அவித்து படைத்து தேங்காய் உடைத்து வைத்து பல மூடு எடுத்து வைத்து பஞ்சு கொடுத்து வைத்து சிவாராதனை போடும் போது ஏழு அடுக்கு பரணு போட்டு ஒரு ஒரு சூறுப்பன்றி ஒரு பரன் பாராடி ஒரு பரணு பாடு பன்றி ஒரு வரணு கருங்குடா ஒரு வரணு கழுது நிற கேவல் ஒரு பரணு
அப்பா எனக்கு நவக்கரக நிலையம். ஆமா நவக்கரகம். நவக்கரகம் ஒன்பது. ஏ ஒன்பது. ஒன்பது நிலையம் உறுதியாக தந்துட வேண்டும். ஆமா. இத்தனையும் தந்தா ஏழு கைலாசத்தை விட்டு போவே. ஆமா. அப்ப பகவான் பார்வதி முகத்து பார்த்தா. பார்த்தா பார்வதி சொன்னா, சரி புள்ள குணமளிச்சா பெத்தவா நான் என்ன செய்வேன்? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பாக்குறீங்களே? என்னையும் பாக்குறேன். கேட்டதை கொடுத்து அனுப்ப பாருங்க. பகவானும் பார்வதியும் பரம கைகாலும் தன்னாரி காப்பு கட்டினோம் பிறந்து கட்டாயம் விரதம் கொண்டு எட்டோடு எட்டு நாளாய் இருக்கார்கள் விரதமாய் பந்தல் போட்டி மாலையோடு கமகு நாட் மலைவுகள் அமைத்து அங்கே தேவாரி நேவுக்கள் எல்லாம் பட்டு பயந்து பணிவிட செய்கிறார்கள். ஆமா அண்டே. வியாழக்கிழமை கொடி அழைத்து வெள்ளிக்கிழமை பகல் மத்தியான கொடை நடக்கணும். சரி அங்க மாய கோபாலம் வரப்பட்டு வரார். வரார் பட்டு பூதாம்பரம் கட்டி சருகப்பட்டு வல்லோட்டு போட்டு போட்டு கோதண்ட வில்லும் கையுமாக கோகுலக்கண்ணன் வாரார். வார தங்கச்சி மகன் சதுரங்கத்தை பார்க்கணும்னு வாரார். அப்படி வந்து அந்த கைராஜும் தன்னதியில் மகன் வாசல் சுத்தி திருமாதில் ஒரு தொண்டு வாசல் வந்து ஒரு தொண்டு வாசலில் வந்து மேல்முகமா பார்க்கின்றார். ஆமா. அப்படி மேல்முகமா பார்க்கும் போது பரமசிவம் மஞ்சனையை பூசி மாலையை போட்டு ஆடுதாரு. ஆடுதாரு. பார்வதியும் மஞ்சனையை பூசி மாலையை போட்டு ஆடுதார். இந்த பகவான் மாயன் பார்த்தா இந்த பரமசிவம் தான் கூத்தாடி கூத்தாடிட்டு போட்டோம். நம்ம கூட பிறந்தவளும் கூத்தாடுதாளே. நம்ம குடப்பிறமைய குளி தோண்டி புரட்சி விட்டாளே என்பதாக நினைத்து முகத்திலே முழிக்க கூடாது என்று மாயன் மெல்ல நகண்டு போம்போது மாமன் கிளம்பும் மன்னார போட்ட மாமா என்று அழைக்கும் மாமா 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 கல்லாரி அடித்த கல்லாரி அடித்த சேலை மாமன கண்ணி அழைக்குறை ஊற்றுக்கள நடக்கும் போது மாமா நீ ஒருங்கி போறையே நியாயமான. அப்போ மாயன் நினைத்தார், சரி பரமசிவன் தான் பிறந்திருக்காரு. நம்ம பார்வதி மகன் தங்கச்சி மகம் நினைச்சோம். சர்வேஸ்வரனே தோண்டி இருக்கிறார் போலும் என்று வல்லோற்று இறக்குகிறார். வணங்குகிறார் மருமகனை தருக பட்டுவை இறக்குகிறார். தங்கச்சி மகனை வந்து வணங்குகிறார். வணங்கிடும் மாமாயிடம் மாமா வாய்தறந்து ஏறு மாமா அருமை மாமா அம்மா கூட பிறந்த மாமா மாமோய் உன் தங்கச்சி மகன் சதுரங்க நடக்கும் போது ஊமை விட்டு நடத்தலாமா? மாமா ஒத்த முரசு உடனே நீங்கள் அறிஞ்ச மாமா அப்பம் பார்த்தார். ஆமா அம்மைய அப்படியே கூத்தாடி கூத்தாடிச்சு நாம நினைக்க போய் நம்மளை இந்த மாயாண்டி கூத்தாட சொல்லிட்டானே. ஆமா வேண்டியை வர வளை பம்பையாக உருவாக்கி முரசு அறைந்தார்.
ரன்னகர் அன்னகர் அன்னகரம் ரன்னகர் அன்னகர் அன்னகரம் ரன்னகர் அன்னகர் அன்னகரம் ஒத்த முரசு அறிந்தாரு உலக அந்த மாயவர் ஒத்த முரசு மிக பிரமாதமாக உள்ளது சூப்பர் மாமா நான் ஏன் பிறந்தேன் ஆமா என்பதை நான் ஏன் பிறந்தேன் என்பதை நாட்டுக்கு உணர செய்ய வேண்டும் ஆமா நான் பிறந்த வரலாற்றை வில்லிசை பாடி விளக்கம் தர வேண்டும் என்பதாக சொல்லும் போது தன் கோரண்டத்தை கையில் வில்லாக வளைத்தல்லவோ கோபாரன் கொடமாடி அண்ணாவியாய் பாட்டு வெற்றி வேலன் ஓடிவன் அடித்திடும் நந்தி தேவன் உடுக்கடி நாரதரும் தாளம் போடி கும்பூருவர் கட்டை போட தாய் மாமன் கொடமடி தகப்பன் சாமியாட அம்மையப்பன் சாமியாட அண்ணன் ஆரி மூரம் பாட்டுப்பாட முண்டமாக உருண்டவன் முண்டன் என்ற மாயாண்டி வில்லிசை மெல்லிசை நல்லிசை தந்து கொண்டிருக்கின்றான் தாமோதர கண்ணன் மத்தியான குறை மன நிறைவோடு முடிந்தது சாம கொட வந்தது அடியார்கள் எல்லாம் பட்டு பயந்து அங்க பாருங்க அங்க பொங்கி பொறித்து பெரும் படப்பு போட்டு போட்டு தேங்காய் உடைத்து வைத்து பழமூடு எடுத்து வைத்து பத்தி கொளுத்து வைத்து ஏழருக்கு பரணு ஒரு பன்றி ஒரு மாறாடு பாரு பன்றி கருங்கடா கழுதேவன் ஏழாவது பரணிலே எருமக்களாய கட்டிருக்கின்றது ஈசன் மகனுக்கு கோபம் வந்து ஏ அப்பா அப்பா பரமேஸ்வரா ஆறு பலியை ஏற்றுக்கொண்டேன் அப்பா ஏழாவது பலியை எள்ளி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நரபலினா வேணும் கேட்கவும் சாமி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பரமசிவம் உடமடிக்கும் கோபாலனை பார்த்தார் என்ன பார்த்து நினைத்தார் கோபாலா கூட பிறந்த மகன் கேட்க கேள்வி பார்த்தியா அப்படின்னு பார்த்தார் அவன் மாயக்கண்ணு நினைச்சார் மகன் அறவழி கேட்கான் அவ அப்ப நம்மள பார்க்கான் ஒருவேளை நல்ல வயது பதறி விழுந்து ஓடிக்கும் நந்தி தேவன் ஓட்டமா ஓட்டமா ஓடிட்டார் தாளம் போடும் ஆண்டவமா ஓடு கட்ட ஓடும் கம்பூருவர் மயிலாடும் வெட்டே ஓடி தேவரெல்லாம் ஓடிட்டார் ஜென்மமெல்லாம் ஓடிட்டார் ஓடி 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 அங்கே பார்வதி பரமசிவம் மட்டும் இல்லை
இருக்கிறாங்க. சரி என்ன செய்யறது? அதானே தெப்ப பிள்ளை முடிந்து திருத்தித்து ஆமா மகிழமும் கையுமாக மாயக்கனியான் வந்து பிறக்கவும் புறக்க என் மகனே தெய்வக்கனியான் ஐயா என் மகன் தொடலை கைலாசத்துல வார வரத்து நரபலி கட்டு சண்டகப்படுத்துவான். போனான் பூலோக ஜென்மகளை கொண்டு சென்று விடுவான். இவனோடு சென்று அவன் நரபலி கேட்கும் இடமெல்லாம் காப்பு கட்டி நோம்பி கட்டாயம் எட்டு நாள தவமிருந்து மத்தியான குடையில் இருபத்தோர் இலை போட்டு போட்டு கூமரங்களை அமர வைத்து கையை சீறி காரி ரத்தம் வரி கொடுத்து கழிவு மக்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணின் மணியை தெய்வக்கணியா இப்பமும் நீதான் நரபலி கொடுக்கணும். பார்த்தார் அவன் நாக்கை அறுத்தார் நரபலியா கொடுத்தார். நலம் கண்டார் பரமசிவம் மேல வாசல் ஒரு நிலையம் பறக்கும் வாசல் ஒரு நிலையம் வாசல் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் ஒரு நிலை ஒன்பது நிலையங்களை வாங்கி மாயாண்டி சுடர தெய்வத்தோடு அமையா மாரத்தி அம்மனோடு அமனே மாயவன பேட்டியோடு வேண்டி வரங்களை பெற்று பெற்றே உள்ளவரம் வெள்ளவரம் கொடுக்க வரம் அழிக்க வரம் வீரா பிணி அகற்றும் திருவண்ணீர் வரம் மாலா பிணி அகற்றும் அஞ்சனை வரம் வரம் பனி பெய்தால் வேணுமென்று பச்ச வர்ண கூடாரம் காரலுக்கு எடுத்து வைக்கும் கருப்பு வர்ண கூடாரம் அந்த கூடார படைகளோடு கயிலை விட்டு வாரார். வாசலில் இஸ்லாமிய தெருவு 64 தெருவு அதே 64 அக்பரே அல்லாஹு அல்லா இல்லல்லான்னா அல்லா அல்லா அதாவது முகைதீன் ஆண்டவர் வாசலில் 64 தெரு இஸ்லாமியர் தெரு ஒரே முஸ்லிமியர் அங்க வந்து அட்டகாசம் போடுறார் ஆண்டி மாயாண்டி மாயாண்டி ஏன் அட்டகாசம் போடுறார்? ஏன் தாயிருக்கும் இடத்தில் பிள்ளையும் இருக்க வேண்டும் அதுதானே நீதி என்று ஆனந்தம் கொண்டு எட்டோட எட்டு நாள அட்டாது விட்டம் போட்டார். அந்த வாவாலப்பம் மரியலப்பம் ஒட்டலப்பம் மூணு பேர்ல மரியலப்பம் மந்திரம் படித்தவன் படித்தவன் மை போட்டு பார்த்தான். ஆமா மாயாண்டியே தெரிந்தான் தெரிந்தார். ஏ மாயாண்டி நீ இந்துக்கள் வணங்கும் தெய்வம் ஏய் இஸ்லாமியர்கிட்ட வந்து ஏன் இறஞ்சி பண்றா? நாங்க முஸ்லீம். அந்த கதையை என்கிட்ட சொல்லாதப்பா. அப்பா
என்ன பெத்த அம்மா முப்பிராடி அம்மனுக்கு நீ நிலையம் போட்டு கொடுத்து சரி பாத்திமா அம்மன் என்ற பெயரில் பெயரில் சந்தன கூடு வழங்கிக்கிட்டு இருக்க. அது எங்க அம்மா? என்ன பெத்த அம்மா தான் பாத்திமா அம்மனாக சந்தன கூடு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஓஹோ, தாயிருக்கும் இடத்தில் பிள்ளை இருக்க வேண்டும் வேண்டும். அதனால எனக்கு கொடிமரத்தில் நிலையம் போட்டு சரி நீ ஆடு கோழி பலி கொடுத்து கொடுத்து கந்திரி ஆக்கி கொடுக்கணும்னா கொடுப்பியா? அப்ப நீ இருப்பதை எப்படி தெரியறது? உன்னை எப்படி நம்புறது? வெள்ளச்சேவலை கொண்டா கொண்டா கழுத்தாரு அரு கழுத்து அறுத்த சேவலு கக்கரக்கூனு கூவும் கூவும். அப்ப என்ன நம்புனா? நம்பி சேவலை கொண்டாந்தான் கழுத்து அறுத்தான் அறுத்த சேவலு கக்கரக்கூனு சரகு தட்டி கூவுது. உடனே வெள்ளைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தெய்வம் அந்த கொடிமரத்தில் நிலையம் போட்டு ஆடு கோழி பலி கொடுத்து கந்திரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இஸ்லாமியருடைய ஆலயத்தில் இந்துக்களும் போய் வரட்டியாத்துல குளிச்சுட்டு கொடிமரத்துக்கு செம்பு தண்ணி 21 செம்பு 11 செம்பு 15 செம்பு தண்ணி கொடிமரத்துக்கு ஊற்றுவோம்னா நம்ம தெய்வத்துக்கு தான் போய் பணிவிட பண்றோம். ஓ, பொட்டல்பூர்ல பொட்டல்பூர்ல பொட்டப்பூர் நாயங்கோயில் 21 செம்பு 21 மாதம் 21 செம்பு கடைசி வெள்ளி தோறும் அடுத்த மாசம் தம்பி போயிட்டு வருவான். இப்படி இந்து பெருமக்களும் போய் தண்ணி ஊற்றுகிறாருன்னு நம்ம தெய்வம் மாயாண்டி சுழகதான் கொடிமரத்தில் இருக்காரு இருக்காரு. நம்ம அம்மா முப்பிராரி அம்மா தான் அங்க பாத்தி மாமனா உட்கார்ந்து இருக்கா. ஓஹோ, ஆகவே ஆண்டி மாயாண்டி அன்பு தீபமானவர் அம்மா அங்கு அவர் நேரையும் அழகு தமிழ்நாடு பாண்டி வள நாட்டுக்கு வந்து வந்தே ஒவ்வொரு ஆலயங்களாக வழிபட்டு கடைசி குற்றாலத்துக்கு வரார். சரி, குற்றாலத்திலே வந்து வந்தே மேலவாசல் குடிநீப்பறை 1, வடக்கு வாசல் பாராள வாசல் 2, கீழவாசல் குடவர வாசல் வாசல் தெற்கு வாசல் தீர்த்தக்கரை மொத்தம் 4 வாசல். அரைக்கரையை ஸ்நானம் செய்து அரசடி விநாயகரை தேர்வு செய்து ஆறாத செக்கு கண்டார் கண்டார் அறையாத அம்மி கண்டார். ஓஹோ, ஓடாத தேரை கண்டார் கண்டார் ஓடாத வண்டி கண்டார் ஆட்டாத உரலை கண்டார். அதேப்பா எல்லாத்தையுமே கண்டார். சித்திர சபை சிறப்பை கண்டு மகிழ்ந்தார். அங்க ஆடாத ஆடாத வண்டி ஆடாத செக்கு அறையாத அம்மி ஆட்டாத உரல் அது மட்டும் இல்ல ஓடாத தேரு அன்னைக்கு அசையாத அம்மியா இருக்க போயிட்டான். அரைக்காத அம்மி நீங்கல்ல அம்மி யார் பயன்படுத்துறா? சித்திர சபையிலே சிறந்த பெரு மகிழ்ச்சி என கண்டு மாயாண்டி அன்பு தெய்வம் நினைக்கிறார். என்ன தமிழ்நாடு அனைத்தும் சுற்றும் போது தமிழ்நாடு பார்த்தோம் ஒரு தமிழனாகவே வந்தோம். தமிழன் தமிழன் இனிமேல் சேர நாட்டுக்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும். சேர நாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் என்ன வடிவத்திலே செல்லுகிறது எப்படி போறது என்று எண்ணி பார்க்கும் போது மாயாண்டி போல் போனோமானால் போந்திரவாதிகள் அறிந்து கொண்டு குற்றாலம் எடுத்து ஆமா குற்றாலம்
குற்றாலம், காசிமேசர்புரம், பிரானூர் பாடர், பாடர் செங்கோட்டை, சரி கட்டளக்குடி இருப்பு, ஆமா கேசவபுரம் புளியரை, சரி ஏத்துமலை இறக்குமலை இளந்தோப்பு சாலை எஸ் வளைவு விளக்கு, எஸ் வளைவு கோட்ட வாசல் வழி, ஆமா ஆரியங்காவு விட்டு விட்டு பொனரூருக்கு வந்து வந்து பெருந்தகையான மாயாண்டி கொட்டாரக்கரைக்காரர், ஆமா கொட்டாரக்கரா யான் அவட போய் கொட்டாரக்கரையிலே வந்து ஆமா குமரி பகவரி வாசலுக்கு வரார், வரார் குமரி பகவரி வாசல்ல வந்து வந்து மாயாண்டி நினைக்கிறார், என்ன நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறாளா இல்லையா, அம்மா நம்மளை தெரிஞ்சுக்கிறாளா இல்லையா, அம்மா இந்த பேராசையினாலே மலையாளி பிள்ளை போல போல மாற்றாந்துரு குழந்தையாக புறப்பட்டி புறப்பாசி புறவளைத்த சுண்டு வில்லு கக்கத்திர ஓரப்பாயி கமகம்பால கோவனம் கோவனம் இந்த வடிவத்திலே என் பெருமான் மாயாண்டி மாயாண்டி கொடிமரத்திலிருந்து கொடிப்படல அறுத்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கின்ற போது அதாவது ஒரு ஆமா கொட்டார கரையாடி கரையாடி பகவரி கொடிமரத்தில் நின்று கொண்டு நின்று பூரணிகள் செய்து வார செய்வார உதை செய்யும் போத்தி பூரணி அடி அடித்துட்டார் சரசம் செய்யுகிறார் எட்டோட எட்டு நாளா எட்டு நாளா எட்டு நாளா இறைஞ்சல் தாங்க முடியலையே முடியலையே இறைஞ்சல் தாங்க முடியலையே பகவான் மாயாண்டி சுடலை அவனே கொடிமரத்திலே இருந்து கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றார் சுடலை, ஆமா அப்பம் பகவரி வாட்டு அமோ மலையாளி என்று நினைத்து அமையா வாரும் இல்லா மலையா மலையாளி உனக்கு ஊரு என்ன பேர் என்ன ஒன்றியாக வந்த ஊரு இந்த ஊர் எங்கிருந்து இங்க வந்த உனக்கு தனிய வந்த விவரம் என்ன தாய் தகப்பல் பேரு என்ன தாய் தனியே வந்த விவரம் என்ன உன் தாய் தகப்பன் பேரு என்ன, என்னப்பா ஒண்டியா வந்திருக்கிற மாயாண்டி சிரிக்கிறார் சிரித்தார் அம்மா தேவி தேவி உன்னாலேயே என்னை தெரிந்து கொள்ள முடியவில்லையே
முடியவில்லையே. இந்த உலகத்தில் என்னை யாராலே கண்டுகொள்ள முடியும்? முடியவே முடியாது. ஈயாவேன், எறும்பாவேன், அம்மா தூணாவேன், துரும்பாவேன், சரி காணும் திசையெல்லாம் கடவுளாவேன். ஆமா, என்னை பற்றி நீயே புரிஞ்சிக்கலையே, யாரால புரிய முடியும்? தெரியவே தெரியாது. இருந்தால் நான் யார் என்பதை உனக்கு சொல்லுகிறேன் கேளு. நீ யார் என்பதை சொல்லு. இந்த மாயாண்டி வரலாற்று சிறப்பை சொல்லுகிறார். எப்படி? அம்மா, தாயே, பகவதி. என்ன? நான் சொல்லட்டா? சொல்லம்மா. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? என் பேரை நான் சொல்லட்டுமா? என் பேரை சொல்லட்டுமா? என்னப்பா என்று சொல்லுகிறார். அம்மா, அம்மா பிறந்ததுன்னா கைலாசம், கைலாசம் பிறந்தது, கைலாசம் கைலாசம் நான் வளர்ந்தது, தில்லைவன் பிறந்தவன் தான், பிறந்தவன் பெற்று ஆமா ஏழு கைலாசத்தை விட்டு இந்திய பூலோகத்துக்குள் வந்து வந்தே சோழ நாடு தமிழ்நாடு கண்டு கண்டு சேர நாட்டுக்கு வந்திருக்கம்மா. மலையாளம் வந்திருக்கிறேன். மலையாளம் பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஆசை. அதனால மலையாளத்திலும் உன்னுடைய வாசலுக்கு வரணும்னு வந்திருக்கம்மா. உன் வாசலை தேடி வந்தேம்மா. அப்போ தான் பகவதி ஆனந்தம் கொண்டு என்ன அப்பா மகனே. அம்மா, நீ பார்வதிக்கு மகனை யாரா? மகனையா பகவதிக்கும் மகன்தான்.
இருந்தார் உடலையில் மகனே எந்தனுக்கு முதல் பூசை ஒன்றனுக்கு பின் பூசை வருஷத்துக்கு ஒரு நேரம் நேரோட்ட திருநாள் முடிந்த மறுநாள் உனக்கு நிறையும் போட்டு தருவேனப்பா எனக்கு தேரோட்ட முடிந்த மறுநாள் உனக்கு களஞ்சியத்தை நிலையம் போட்டு உனக்கு ஏழடுக்கு பலி பூசையோடு பொங்கு பொரியலோடு பெரும் வளப்போடு ஒன்பது நிலையும் உனக்கு தாரேம் அப்படி இருக்கின்ற போது ஆண்டி மாயாண்டி மகா சுடலையானவர் அனைத்து குஞ்சம் அறித்து கருவேலமும் அவர் காவல் அவர் கண்ணிக்குமரியுமே அவர் காவல் ஒரு கடவுள் நாளில் அவனே அம்பாள் பகவரிக்கு தேரோட்ட திருநாள் வருகிறது வருகிறது திருநாள் வருகிறது அந்த தேரோட்ட திருநாளிலே நல்ல நாளிலே அம்மனை அலங்காரம் செய்து தேரிலே அமர வைத்து நாலிரத வீதியும் நகர்வலமா தேரோட்டம் வருகிறது வருது மாயாண்டி சுடலி முன்னோடும் காவல் தெய்வமா வந்துகிட்டு இருக்கார் அவர்தான் என்னைக்குமே முன்னால வருவார் அப்போ பட்டு கொடை பிடித்து பால் பாசி காலில் மாட்டி மாட்டி யானை மீது அம்பாரி வைத்து வைத்து பட்டத்து யானை மீது பவனி வருகின்றான் ராமராஜா அடேங்கப்பா ராமராஜா பவனி வரும்போது அம்மனை பார்த்தான் சரி யானை மேல இருந்தே அம்மனை கும்பிட்டான் அப்படியே கும்பிட்டான் யானை மேல இருந்து கும்பிட்ட வகைக்காக ஈசன் மகன் மாயாண்டி யானையை அப்படியே முடங்க வைத்தார் யானை சாஞ்சிச்சு யானை சாஞ்ச உடனே ஈட்டி கொண்டு குத்தினான் குத்தினான் எழுந்திருக்க முடியவில்லை ஆமா வங்கி கொண்டு குத்தினான் யானை வளர்ந்து நிற்க முடியல இல்லை என்ன ஆச்சரியம் ஐயோ ஒரு நாள் இல்லாத திருநாளா யானை சாய்ந்துள்ளதே இந்த வரையில சாஞ்சிருக்க என்று அந்த ராமராஜா நினைக்கிறார் ஆமா அந்த புறமும் இந்த புறமும் வேயம்புலையன் பெற்ற மகன் பிச்சம்புலையன் காளிப்புலையன் ரெண்டு புலையே ரெண்டு பேரும் பாதுகாவலனா வராங்க அப்ப காளிப்புலையனை கூப்பிட்டு காளிப்புலையா ஏ புலையா மறையானை சாய்ந்த மார்க்கம் என்ன என்ன மை ஓட்டு பாருன்னா பார் அஞ்சன மைய கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் போது ஆண்டி மாயாண்டி அங்கே விளையாடினார் விளையாடினார் ஆண்டி மாயாண்டி நிலைமையை கண்ட அட்டகாளி புலையன் ஏ ராமராஜா ஏ மன்னா வள்ளிய தெய்வம் ஒன்று வந்து ஆமா இவ்விடத்திலே வள்ளிய தெய்வம் ஒண்ணு விட வண்ணு வண்ணு வள்ளிய தெய்வம் ஒண்ணு வண்ணு வருது 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 இந்த வள்ளிய தெய்வம் மாயாண்டி சுடலை சுடலை நீ யானை எழுந்திருக்கணும் யானை உன் நாடு இன்புற்று இருக்கணும் சரி நீ உயர்ந்து இருக்கணும் அப்படின்னாக்கா யானையை விட்டு இறங்கணும் இறங்கி இரு கரங்கூப்பி வணங்கணும் வணங்கி தளவாத இலை போடணும் போட்டி அம்பத்தூர் ராசி பண்ண அபராதம் வைக்கணும் அபராதம் வைக்கணும் அப்பந்தான் யானை எழுந்திருக்கும் ஆமா நீ இன்புற்று வாழ முடியும் யானை மேல இருந்து கும்பிட்ட வகைக்கு அபராதம் வையினா அதான் கேட்டா அதுதான் நல்லா யானை மேலே ஏற மாட்டேன் என்ன யானை மாதிரிதான் நீ இருக்க ஆகவே அப்போ ராமராஜா கேக்குறான் கேட்டார் ஏ காளிப்புலையா ஐயா அப்படி வள்ளிய தெய்வம் சொல்றியே நீ சொல்றியப்பா நான் வைக்கிற அவதார புணத்தை அள்ளும் சக்தி அதற்கு உண்டான் பணத்தை அள்ளுமா மகாராஜா மனிதனோடு விளையாடுங்கள் தெய்வத்தோடு விளையாடக்கூடாது தெய்வத்தோடு விளையாடாதீர்கள் தெய்வம் நெருப்பு போன்றது ஆமா நெருங்கினால் சுட்டுவிடும் சுட்டுவிடும் அதனாலே தெய்வ சோதனையிலே ஆளாகாதீர்கள் ஆமா அள்ளும் தத்தி அவருக்கு உண்டுன்னான் யானை விட்டு இறங்கினான் இறங்கினான் இரு கரம் கூப்பி வணங்கினான் வணங்கினான் பல்லோட்டு இறக்கினான் இறக்கினான் வணங்கினான் தளவாள இலையை போட்டு அம்பத்தூர் ராசி பணம் அவதாரம் வைக்கிறான் அவராதான் வைத்தான்
அவராணம் வைக்கும் போது கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு மாயா அண்டி சூறாவளி காற்றி பணத்தை அள்ளுகிறார் சூறாவளி காற்று மாறி சுருட்டி பணத்தை அள்ளி கொண்டது. சரி, இந்த மாயாண்டி சுடலையை நம்ம மந்திரத்துக்கு ஏவல் தெய்வம் ஆக்கி கொண்டால் ஏராளமான பொன் பணத்தை ஈட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைத்தான். இதுதான் அவன் செய்த தவறு. தவறு காளிப்படையின் வம்சத்தை கருவறுத்து கட்டமன் ஆக்குறதுக்கு காரணம் இதுதான். இந்த தவறு தான் பெரிய தவறு. நம்மள கூலியாளாக்கி கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறான் போலே. ஆமா, ஏவல் தெய்வம்னா கல்லு கொண்டேறி மண்ணை கொண்டிருந்து ஏவல் தெய்வம் ஆக்கிட்டா சரி வேண்டிய பொருளாதாரம் ஈட்டிக் கொள்ளலாம். அவரு செல்வம் இவற்ற வந்தான் என்று பெரும்புலையன் பெருமை கொண்டான் கொண்டான். இதனை கண்ட மாயாண்டி நம்மள கூலியாளாக்கி கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நினைக்கிறான். படுவா ராஸ்கல், காலம் வரும்போது காளிப்படையின் வம்சத்தையே அழிக்க காலம் வரும் சரி என்று காத்திருக்கின்றார் மாயாண்டி. அப்படி இருக்கின்ற நாளில் ஒரு நாள தேனமாறி மாயாண்டி அமையாரத்தில் இருந்து கொண்டு மரபோல வடிவம் கொண்டு மலையாளத்தை பார்த்துட்டாரே மலையாள தேவ